எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மைக்கு கையில வாங்கின உடனே எல்லா ஊழியக்காரங்களும் கேட்கிற முதல் வார்த்தை இதுதான். அதாவது ஏதோ ஒரு சந்திப்பின் ஒரு சந்திக்கிறோம் அப்படின்றதுனால கேட்கிற வார்த்தை இல்லை இது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரரை கொடுத்து சொல்லி, என் பிள்ளைங்களை விசாரி, என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு, அவங்க அது அவங்க சொல்ற பதில நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. எங்க அம்மா சில நேரம் ஒரு நாளைக்கு 2 தடவை கால் பண்ணுவாங்க. 2 தடவை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. என்ன பண்ற, எப்படி இருக்க, பிள்ளைங்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அது தெரியும், உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறோம்னு தெரியும். ஆனாலும் அந்த விசாரிக்கும் போது நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்ற வார்த்தையை கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே போலதான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரரை வைத்து என்ன பண்ணுவாரு, நல்லா இருக்காங்களான்னு கேட்க சொல்லு. நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, ஆஹ் சரி, நான் அப்ப என் பிள்ளைங்களை ஒரு குறைவு இல்லாம வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம எச்சரிப்பின் சத்தம் அப்படின்ற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். அது என்ன எச்சரிப்பின் சத்தம்? எச்சரிப்பு வாசகங்கள் அடங்கிய பலகைகளை பொதுவாகவே நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம், அப்படிதானே? ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சிடென்டல் சோன் எச்சரிக்கை போட்டிருப்பாங்க, அப்படிதானே? ஆக்சிடென்டல் சோன், இது விபத்து பகுதி, அடிக்கடி விபத்து நடந்த பகுதி, எச்சரிக்கை போட்டிருப்பாங்க. பெட்ரோல் பங்க்ல போனோம்னா புகை பிடிக்காதீர்கள், எச்சரிக்கை பெட்ரோல் பங்க் இருக்கு போட்டிருப்பாங்க. வேகமா பைக்கை ஓட்டிட்டு போனா மெதுவாக செல்லவும், பள்ளி அருகிலே இருக்கிறது போட்டிருப்பாங்க. எச்சரிக்கை பலகைகளை நிறைய பார்க்கலாம். பொது இடத்துல மட்டும் இல்ல, நம்ம வீட்லயும் நிறைய பார்க்கலாம். எங்க வீட்டுல மட்டும் எச்சரிப்பு பலகை இருக்கக்கூடியது மொத்தம் 8 பொருள் நானே கண்டுபிடிச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் பைக்கு, அப்புறம் இன்னும் சொல்லணும்னா கேஸ் அடுப்பு, சின்ன பிள்ளைங்க அயன் பாக்ஸ், அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற பொருள், நிறைய 8 பொருள் கிட்ட இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு ஆபத்து சுத்தின நம்ம இருக்கிறோம், அப்படிதானே? எச்சரிப்பு வாசகங்கள் அடங்கிய பலகைகள் ஏன் வைக்க, ஏன் வைக்கப்படணும்? ஏன் ஆக்சிடென்டல் சோன் மெதுவாக போங்க, அடிக்கடி விபத்து நடந்த பகுதி மெதுவாக போங்க ஏன் சொல்லணும்? நம்மளுக்கு நன்மைக்காக தான், நம்மளுடைய நன்மைக்காக தான், அப்படிதானே? நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, நிறைய உயிர் சிந்தப்பட்டிருக்கு, இந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நீ எச்சரிக்கையாயிரு. என்ன பண்ணுது, அந்த இடம் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக எச்சரிக்கை பலகை அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா வேதம் ஒரு எச்சரிக்கை புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை வாசிக்கல அப்படின்னா நம்மளுக்கு எச்சரிப்பு இருக்காது, அந்த எச்சரிப்பின் உணர்வை நம்ம தவற விட்டுடுவோம். வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா 57 எச்சரிப்புகள் வேதத்துல இருக்கு. இந்த வேதம் முழுவதுமாவே 57 விஷயங்கள்ல எச்சரிப்பா நடக்கணும் அப்படின்னு வேதமானது சொல்லுது. இந்த 57 விஷயத்தையும் பிரசங்கம் பண்ண, 1 வருஷத்துக்கு பிரசங்கம் பண்ண அவ்வளோ பெரிய விஷயம், காரியங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் எடுத்து பார்க்க போறோம். பார்த்தோம் அப்படின்னா எச்சரிப்பு எதுலாம் போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்குரிய விஷயத்தில் எச்சரிப்பு, தனி மனித விஷயத்தில் எச்சரிப்பு, சகோதரனுக்கு அடுத்த விஷயத்தில் எச்சரிப்பு, ஊழியர்களுக்கான எச்சரிப்பு, இப்படின்னு போட்டு பிரிச்சு நம்மளுக்கு வேதமானது பகுத்து கொடுத்துருக்கு. கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் எதுலெல்லாம் எச்சரிக்கையா அப்படி பார்த்தா, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக, அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக. வேதம் சொல்லுது, வான சேனையை பணிந்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக, உங்களுக்குள்ளே வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படிக்கு எச்சரிப்பாயாக. தேடி பார்த்தா தெரியும், நிறைய இருக்கு வேதத்துல. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கற்பனையை கை கொள்ளணும். இன்னொரு வசனம் பாருங்க, உன்னை மீட்ட கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக. இதெல்லாம் கர்த்தருக்கு அடுத்த விஷயங்கள். சகோதரனுக்கு அடுத்த விஷயம்னா என்னதுன்னா, உன் ஏழை சகோதரனை குறித்து எச்சரிக்கையா இரு, சிறியவரை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு, உன் சகோதரனை மன்னிக்கிற விஷயத்தில் எச்சரிக்கையா இரு. இது சகோதரனுக்கு அடுத்த விஷயத்துல எச்சரிப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுபாவங்களுக்கு அடுத்த எச்சரிப்பு இருக்கு, அதை நான் கடைசி சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விசுவாசத்துக்கு அடுத்த விஷயத்துல எச்சரிக்கை. அவிவிசுவாச இருதய உன்னிடத்துல காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. வேதம் சொல்லுது, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இது விசுவாசத்திற்கு அடுத்த எச்சரிப்பு. இன்னும் கடைசி கால எச்சரிப்பு இருக்கு, அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் எச்சரிக்கையா இருங்கள். இது கடைசி கால எச்சரிப்பு. இன்னும் இருக்கு பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ள போதகர்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு.
அது எப்படி இவ்வளவு விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், தேவனுக்கு அடுத்த விஷயத்துல இதுலாம் எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லி. ஆனா சுபாவங்களுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு சுபாவத்தை குறிச்சுதான் தேவன் எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், எங்களாமோ தேடி பார்த்துட்டேன், ஆனா ஒரே ஒரு சுபாவத்தை குறிச்சுதான் தேவன் என்ன சொல்றாரு, எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சுபாவம் பாத்துக்கலாமா? லூக்கா 12:15 எடுங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். போதும் போதும், அவர் என்ன சொல்றாரு, இயேசுடைய வார்த்தை இது. இயேசு சொல்றாரு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எனக்கு நான் ஆண்டோட்ட கேட்டேன், ஏன் ஆண்டோரே, இதை விட பொறாம பெரிய விஷயம் தானே, கோபம் பெரிய, பாருங்க பொறாமைய, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கியாம், கோபமோ வென்றால் நிர்மூடனை கொல்லுமா, கொல்லக்கூடிய விஷயம் கோபம். ஆனா அதுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்காத அப்படின்னு வேதத்துல போடல, ஆனா பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு போட்டிருக்கீங்க. இன்னொரு வசனத்துல பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லைன்னு போட்டிருக்கீங்க. கோபக்காரன் பிரவேசிப்பதில்லைன்னு போடல, மூடன் பிரவேசிப்பதில்லைன்னு போடல, விக்கிரகராத காரணம் போட்டிருக்கீங்க. ஆனா பொருளாசை இதெல்லாம் பெரிய பாவமா, அது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படிங்கும் போது ஆண்டவராகிய தேவன் நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அதைத்தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு வரணும். என்ன சம்பவம், 12 எடுத்துக்கொள்ளுங்க. 12 16 வசனம், அந்த சம்பவத்தை நானே சொல்றேன். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இந்த சம்பவத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஏற்கனவே பொருள் எல்லாம் வைக்க முடியாத அளவுக்கு வீடு ஃபுல்லா பொருள், அவனுக்கு ஏற்கனவே வீடு ஃபுல்லா பொருள், அவனுக்கு இருக்கிற வீடே பத்தல, அவன் பொருள் வைக்கிறதுக்கு பத்தல. அவன் விளைந்த நிலத்தை போய் பார்க்கறான், நன்றாய் விளைந்ததான், நன்றாய் விளைந்திருக்க நிலத்தை பார்த்தோன்னா அவனுக்கு ஒண்ணுமே கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், நன்றாய் விளைந்திருக்கேன், நான் எதிர்பார்க்கலையே, எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம் என் பக்கம் வீசுது, லட்சுமி என்ன பண்றா, என் வயல்ல புகுந்து விளையாடுறா, எல்லாமோ தனக்குள்ள சொல்லிக்கொடுறான். ஐயோ என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அதிர்ஷ்டம், தனக்குள்ளே சொல்லி கொண்டானா. சொல்லி கொண்டுட்டு அவன் சொல்றான், சரி நம்ம ஏற்கனவே இருக்கிற களஞ்சியத்தை என்ன பண்ணலாம், இடிச்சிட்டு பெரிய களஞ்சியமா கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆத்துமாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்றான். என்ன சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவன் என்ன சொல்லணும், நன்றாய் விளைந்திருக்க கூடிய ஒரு நிலத்தை பாக்குற மனுஷன் என்ன சொல்லணும், தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே. சொல்லணுமா இல்லையா? இவன் என்ன சொல்றான் ஆத்துமாவை பார்த்து, புசித்து குடித்து களிப்பாயிரு, என்ஜாய் பண்ணு, நல்ல சந்தோஷமா இரு, தேவனுடைய ஆசீர்வதிச்சிட்டாரு, அதிர்ஷ்ட காத்து வீசுது, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. மரியாள் பாருங்க, அவன் தன்னுடைய ஆத்மாவை அந்த விதத்துல பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு பொருளாசைக்கு இடம் கொடுத்ததுனால அவன் என்ன பண்றான், தன் ஆத்மா கிட்ட இன்னும் புசித்து குடி, பொருளாசை உள்ள வரும்போது என்ன செய்யும் தெரியுமா, அந்த மனுஷனை இன்னும் சம்பாதி, இன்னும் சீத்து குடி, இன்னும் வேற எதையும் தேடாத, தேவனை மறந்துடு, தேவனுக்கு அங்க நன்றி சொல்லுற வார்த்தையே இல்ல பாருங்க. மரியாள் தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறா, களி கூறுகிறது, என் ஆத்மா தேவனுக்குள் களி கூறுகிறது. மரியாள் தன்னுடைய ஆத்மாவை அப்படி பக்குவப்படுத்துறா, எல்லாரும் கவனிங்க, மரியாள் தன்னுடைய ஆத்மாவை அப்படி பக்குவப்படுத்துறா. தாவீது தன்னுடைய ஆத்மாவை பக்குவப்படுத்துறாரு பாருங்க, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, ரட்சிப்பு அவராலே வரும். தாவீது தன்னுடைய ஆத்மாவை அப்படி பக்குவப்படுத்துறாரு. இன்னொரு இடத்துல பக்குவப்படுத்துறாரு, என் ஆத்மா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. தாவீது ஒரு ராஜா தான், ஐசோரிவான் தான், அவன் தன்னுடைய ஆத்மாவை எப்படி பக்குவப்படுத்துறான் பாருங்க. இன்னொரு வாசனை சொல்றான், என் தேவன் மேலேயே வாஞ்சி, என் ஆத்மா தேவனையே வாஞ்சிக்கிறது.
இன்னும் ஒரு ஸ்டெப் போய் தேவனையே வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு. ஏசாயா தன்னுடைய ஆத்மாவை இப்படி பக்குவப்படுத்துறாரு பாருங்க. என் ஆத்மா இரவிலே தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது, இரவிலே வாஞ்சிக்குதான். இரவுல எல்லாத்துக்கும் தூக்கம் தான் வரும், ஆனா இவருக்கு என்ன பண்ணுதான், இரவுல எந்திரிச்சு எந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்காராம். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு, ஆண்டவருடைய நேசத்தை நினைச்சு இரவிலே அவருடைய ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சிக்குதான். பாருங்க, நம்ம ஆத்மாவை எப்படி பழக்கிறோமோ அப்படித்தான் அது போகும். நம்ம ஆத்மாவை பழக்கி வைக்கிற விதம் தான் அது வளர்ந்து வர்ற விஷயம். நம்ம ஆத்மாவை பழக்கிறதுல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் இங்க சொல்றாரு. இந்த ஆத்மாவை இந்த மனுஷன் எப்படி பழக்க வச்சிருந்தானா, பொருளாசைக்கு இடம் கொடுத்து, இன்னும் புசி, இன்னும் குடி, இன்னும் களிப்பாயிரு, இன்னும் உனக்கு நிறைய வருஷத்துக்கு பொருள் இருக்கு, நீ இரு, நீ இம்ம தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் உன் கையில வந்துருச்சு, நீ அமர்ந்திரு அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவை சொல்லியிருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, மதிகேடனே. அந்த பொருளாசைக்காரனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு, மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. இது அந்த மனுஷனை மட்டும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை இல்லை, இது பொருளாசையுள்ள எல்லா மனுஷனை பார்த்தும் ஆண்டவராகிய தேவன் சொல்ற வார்த்தை தான் இது. என்ன சொல்றாரு, மதிகேடனே, இன்று இரவிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமே, நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும். பாருங்க, ஆண்டவர் ஒரு கேள்வியோட, அவன் ஆண்டவர் கேட்ட கேள்வியோட அவன் லைஃப் முடியுது. அந்த கேள்விக்கு அவன் பதிலே சொல்லல, அந்த ஐஸ்வர்யவான் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம அவனுடைய வாழ்க்கை அன்னையோட முடியுது. அதனாலதான் வேதம் சொல்லுது, பொருளாசை உள்ளவர்கள் தன் உடையவர்களை உயிரை வாங்குமா, பொருளாசை தன் உடையவர்கள் உயிரை வாங்குமா. நீதிமொழிகள் 1:9 இருக்கு, பொருளாசை தன்னுடையவர்கள் உயிரை வாங்குமா. ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு போகுது பாக்குறீங்க, உங்க வீட்டுக்குள்ள தான் பாம்பு போகுது, வேகமா போகுது, பெரிய பாம்பு போகுது, வீட்டுக்குள்ள போகிறதுக்குள்ள எங்கேயோ மறைஞ்சுகிட்டு உடனே அமைதியா இருப்பீங்களா, மறைஞ்சுதானே இருக்கு, அமைதியா இருப்பீங்களா, சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், மறைஞ்சுதானே இருக்கு, வெளியில வரும்போது பாத்துக்கலாம், அடிச்சுக்கலாம் நினைப்பீங்களா, தூக்கம் வராது உங்களுக்கு, அப்படித்தானே. முன்ன போட்ட சத்தத்தை விட பயங்கரமா போடுவீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறாளோ பேசாத ஆளோ வீட்டுக்குள்ள உள்ள ஓடிடுவீங்க, போய் 4-5 பேரை கூட்டிட்டு வருவீங்க. இந்த பாம்பை அடிச்சு சாகடிக்கிற வரைக்கும், அது செத்து போயிட்டா, அது எரிஞ்சிட்டான்னு பக்கத்துல நின்று பாக்குற வரைக்கும் வீட்டுக்குள்ள நீங்க அடுத்து என்ன பண்ண மாட்டீங்க, அடுத்த வேலையை பார்க்க மாட்டீங்க, உண்மையா இல்லையா? அதே போலதான் பொருளாசையை குறித்து இருக்கணும். அதான் ஆண்டவர் எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. பொருளாசைன்றது பாம்பை விட விஷம் நிறைஞ்சது, நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கு. அதோடதான் நம்ம உருண்டு விளாண்டுகிட்டு இருக்கோம், நிறைய நேரங்கள்ல விரியனோட தான் நம்ம உறங்குறோம், பொருளாசைன்ற விரியனோட தான் தூங்கி எந்திரிக்கிறோம். நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கு, நம்மளுக்கு அதோடைய விஷம் நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம், பொருளாசையோட தான் வாழ்றாங்க, ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. திருமண பந்தத்துலதான் அந்த பொருளாசை ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணுக்கு பையன் பாக்குறாங்க, மகளுக்கு தன்னுடைய மகனுக்கு மருமகள் பாக்குறாங்க, எப்படி பாக்கணும், மருமகனை பாக்குறாங்க எப்படி பாக்கணும், தேவனுக்கு பயந்தவனா, செபிக்கிறவனா, ஊழிய வஞ்சம் இருக்குதா, அப்படித்தானே பாக்கணும். ஆனா என்ன என்ன பாக்குறாங்க, அழகு இருக்கா, படிப்பு இருக்கா, நல்லா சம்பாதிப்பானா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கணும், கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா, அப்படி பாக்குறாங்க. ஒரு தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பாக்குற மருமகா பாக்குறாங்க, மருமகளை பாக்குறாங்க, மருமகளை பாக்குற போது எப்படி பாக்கணும், தேவனுடைய சுபாவம் இருக்குதா, நற்குணசாலியா இருக்கிறாங்களா பாக்கணுமா இல்லையா. ஆனா எப்படி பாக்குறோம், டௌரி, முதல்ல இங்க டௌரிய முடிச்சிட்டு தான் அடுத்து பொண்ணே பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், டௌரி பேரம் இங்க நடக்குது. இது நான் குறை சொல்றதுக்காக சொல்ல, பொருளாசைன்ற வார்த்தை இன்னைக்கு நான் டாபிக் எடுத்ததுனால சொல்றேன். வில்லியம் அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க. உண்மையிலே நான் அந்த அண்ணன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நானும் எங்க வீட்டுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், அவங்கள மனசார நாங்க வாழ்த்துறோம். அவங்க சொன்ன வார்த்தை அப்படி, அம்மா எங்களுக்கு வந்து பொண்ணு நல்ல தேவ பக்தி பொண்ணா தெரியுது, படிச்சிருக்கு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் இன்விடேஷன் கொடுக்க வரும்போது அதை சொன்னாங்க. மத்தவங்கலாம் என்ன அப்படி கேட்டுறோம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பக்தி உள்ள பொண்ணா தெரியுது, கொஞ்சம் படிச்சிருக்கு, எனக்கு அது போதுமா, அது போதும், திருப்தி அடைஞ்சாங்க. அப்படி இருக்கணும் கிறிஸ்தவர்கள், படிச்சிருக்கணும் போதும், படிச்சிருக்கணும் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்கு போதும், அப்படிதான் பாக்கணும். டௌரியம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்க திருமணத்திற்கு வைக்க கூடாது. தேவன் எப்படி உள்ளாகுவாரு அந்த திருமணத்துல, இங்க டௌரிய வச்சுதான் கல்யாணம் பண்றோம், சினிமா பாட்டு தான் போட்டு, தேவன் எப்படி உள்ளாகுவாரு, அந்த சந்ததி எப்படி தேவனுடைய சந்ததியா பிறக்கும். வேதத்தை நல்லா வாசிங்க, ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பையன் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுது, துஷ்ட மனுஷனா இருப்பான். ஏன்னா தேவன் அந்த திருமணத்தை அங்கீகரிக்கல, உங்களுக்கு புரியலையா. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஒரு திருமணம் நடக்கு, அந்த திருமணத்தை பண்ணி வச்சது யாரு, சாராள். தேவன் அந்த விஷயத்துல பாருங்க சைலண்டா இருப்பாரு, தேவனுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க வேதத்தை பாசிட்டீங்கன்னா தெரியும்,
ஆண்டவருடைய தூதன் தான் வந்து சொல்றாரு, ஆகாரே ஆபிரகாமுடைய மனைவி எல்லாம் கூப்பிடல, அடிமை பெண்ணாகி ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே போகிறாய் கேக்குறார். கேட்டுட்டு சொல்றாரு, நீ பலப்படாத, உன் பையன் பலத்த ஜாதியா வருவான், ஆனா துஷ்டனா இருப்பான்னு சொல்றாரு. தேவன் அங்கீகரிக்காத திருமணம் நடந்ததுன்னா பிறக்கிற குழந்தை துஷ்டனாதான் இருக்கும். இது ஒண்ணு ரெண்டு இல்ல, எக்கச்சக்க உதாரணங்கள் நான் வேதத்திலிருந்து காட்ட முடியும். ஆபிரகாமுக்கும் கேத்ராளுக்கும் ஒரு மகன் பிறந்தான், நிறைய பிள்ளைங்க பிறந்தது, அதுல ஒரு பையன் மீதியான். மீதியான்னா யாருன்னா மீதியானியருடைய தலைவன். ஒரு காலத்துல இஸ்ரவேலர்களை விரட்டினவங்க இந்த மீதியானியர்கள் தான். மீதியானியர்களை அழிக்கணும்ன்றதுக்காகவே கர்த்தர் கிதியோனை எழுப்புனாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் அங்கீகரிக்காத திருமணத்துல பிறக்கக்கூடிய சந்ததி துஷ்டனா இருக்கும். கவனமா இருக்கணும், பொருளாசைய முன்வைத்து என்ன பண்ணக்கூடாது, திருமண பந்தத்தை ஆரம்பிக்க விரும்பக்கூடாது, துணிகரமா அந்த ஒரு பாவத்தை நம்ம செய்யவே கூடாது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கு. என்ன சம்பவம்னா லூக்கா 18:18 எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு மனுஷனும் இயேசுவும் இணைஞ்சு பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருடைய உரையாடல் அது. அந்த மனுஷன் நல்ல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு தெரியுமா? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி அப்படித்தானே. நல்ல கேள்விய நல்ல ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்காரு, அப்ப நல்ல பதில் கிடைச்சிருக்கும் அப்படித்தானே. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேக்குறாரு, கேள்வி கேக்குறாரு. இயேசு அந்த கேள்வியை கூர்ந்து பார்த்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அப்ப கற்பனைகளை கைகோள், ஒரு சில கற்பனைகளை கொடுத்து இதை கைகோள் அப்படின்றாரு. அவனுக்கு திருப்தி இல்ல. இதுதான் நான் சின்ன வயசு பிள்ளை, சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு நடத்திட்டு இருக்கேனே, அந்த கற்பனையை கை கொண்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, இன்னும் ஒரு குறை இருக்கு. என்ன குறை? உனக்கு இதை எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்றாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னு மிகுந்த துக்கத்துடனே போயிட்டானா. 18:23 வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபோது மிகுந்த துக்கம், துக்கம் இல்ல மிகுந்த துக்கம், இதயத்துல குத்தப்பட்டுட்டான், இதை செய்ய முடியாதேன்னு போயிட்டான். மிகுந்த துக்கம். இதுல துக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? கேட்டவர் உண்டாக்கினவர், தரித்திரர் கூட்ட இவர் ரெண்டு மடங்கா தரமாட்டாரா அப்படி யோசிக்கிறதுக்கு அவன் மனசு இல்ல. பாருங்க, விசுவாசம் இல்ல. கேக்குற கடவுள் நம்மள உண்டாக்குன கடவுள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். உனக்குரியதை விற்று தரித்திரர் கொடுனா நான் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு பங்கு வரப்போகுது. விசுவாசம் இல்ல. பாருங்க, பொருளாசை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது விசுவாசம் இல்ல. ஆனா என்ன இருக்குன்னா, பக்தியின் வேஷம் இருக்கும். பக்தி இருக்காது, பக்தியின் வேஷம் இருக்கும். அதுதான் அந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுது. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மிகுந்த துக்கத்துடனே போயிட்டானா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பொருளாசை உள்ளுக்குள்ள இருந்துன்னா கொடுக்கிற சுபாவம் இருக்காது. அதுதான் அங்க உணர்த்தி காட்டப்பட்டது. உனக்குள்ளதை கொடு அப்படிங்கும் போது அங்க துக்கம் வருது அப்படின்னா என்ன இருக்கு? பொருளாசை உள்ள இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பொருளை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டோம். உதவி கேட்டு வாசல்லே வந்து நிப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசே வராது. எதையுமே நன்மை செய்யறதுக்கு மனசே வராது, உதவி செய்யறதுக்கு மனசே வராது. ரொம்ப கொடுக்கறதுக்கு யோசிப்போம், ரொம்ப கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவோம். கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறோம்னாலே உள்ளுக்குள்ள பொருளாசைன்றது சிம்மாசனம் போட்டு நல்லா உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கொடுக்கும் போது டக்குன்னு நம்ம கைய உள்ள வாங்கிக்கிடும், நம்மளை கட்டி கட்டிக்கிடும், கையை கட்டிடும், கொடுக்காத அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க பொருளாசை நம்மளுக்கு போதகம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கவனம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஐஸ்வர்யவான் வந்து பரலோகராஜ்யம் வருது ரொம்ப ரேரு. ஒட்டகம் கூட ஊசியோடைய காதல் என்ன ஆயிரும், நுழைஞ்சிரும். ஐஸ்வர்யவான் உள்ள வர்றதா ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த ஊமைய அந்த விஷயத்த பார்த்தோம்னா, அதுலயும் அவனுடைய முடிவு மரணம்னு வருது, இதுலயும் இவனுடைய முடிவு மரணம்னு வருது. இவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுன்னா இயேசுவும் சொல்றாரு, அப்படிதானே. கொடுக்காதவே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. கொடுக்கிறேன்ற பண்பு கிறிஸ்தவத்துடைய பண்பு, மன்னித்தல்ன்றது கிறிஸ்தவத்துடைய பண்பு. அங்க கொடுக்கல மன்னிக்கல அப்படின்னாலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுன்ற விஷயம்தான் ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சோ நம்ம அப்ப எப்படி இருக்கணும்? அப்ப கொடுக்க கூடாதா? அப்ப சேர்த்து வைக்க கூடாதா? அப்ப சேர்த்து வைக்கிறவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, நிலம் நிலமா சேர்த்து வைக்கிறாங்க, சொந்த சொந்த வீடு, பெரிய பெரிய அரண்மனை, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வைக்கிறாங்க. அப்ப அவங்களா சேர்த்து தானே வைக்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தா கோடிக்கணக்குல இருக்கு. அப்ப அவங்களா ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களா? சேர்த்து வச்சா போக மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எங்க சேர்த்து வைக்க சொல்லிருக்காரு? பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லிருக்காரு. பரலோகத்துல சேர்த்து வச்சா, பரலோகத்துல பொக்கிஷசாலை இருக்கு, அங்க சேர்த்து வச்சா நீ எங்க வருவேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா,
ஏன் அப்ப பரலோகத்துல சேர்த்து வைக்கணும், நான் பூமியிலே சேர்த்து வச்சுக்கிறேனே அப்படின்னா, எப்பா கவனமா இரு, நீ எங்க சேர்த்து வைக்கிறியோ உன் இறுதி அங்கதான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு அப்படித்தானே, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இறுதி இருக்கும்னு இயேசு சொல்றாரு. உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இறுதி இருக்கும். கவனமா இரு, ஊழியக்காரனா இருந்தாலும் கவனமா இரு, விசுவாசியா இருந்தாலும் கவனமா இரு. பூமியில பொக்கிஷத்தை சேர்க்கறேன்னு சொல்லிட்டு பரலோகம் வர முடியாது. பரலோகத்துல இருந்தாலும் உன் முதல்ல உன் இருதயமே அங்க நீ பார்க்க திரும்பும். உன் இருதயத்தை உண்டாக்கும் போதே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நேச்சர், அப்படிப்பட்ட ஒரு ஒரு சுபாவத்தை ஆண்டவர் இந்த இருதயத்துல கொடுத்திருக்காரு. பொக்கிஷம் எங்க இருக்கோ அதை பார்த்து திரும்பிக்கணும் இருதயம். பொக்கிஷம் பரலோகத்துல இருந்தா பரலோக எச்சரிக்கையா தர்ம பணத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 6:1 சொல்றாரு, தர்ம பணத்தை குறித்து, தர்ம பணம் கொடுக்கறத குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? அந்தரங்கத்துல கூட வெளியரங்கமா கொடுத்துறாத, உனக்கு புகழ சேர்க்கணும்னு சரி, பரலோகத்துலதான் நான் அட்லீஸ்ட் புகழ்ச்சியாவது அடைஞ்சுக்கிறேன், இந்த இவன் கொடுக்கற ஆளுன்ற பெயரையாவது வாங்கிக்கிறேன்னு வெளியரங்கமா செஞ்சுட்டேன்னா உனக்கு அதுலயும் புண்ணியம் எல்லாம் போயிடும். பரலோகத்துலதான் நீ சேர்த்து வைப்ப, ஆனா புகழ்ச்சி இந்த பூமியிலே அடைஞ்சிட்டேன்னா அதுவும் வீணா போயிடும்ன்ற விஷயத்த ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு இங்க எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யணும், இந்த பொருளாசையை குறிச்சு நான் என்ன செய்யணும்? பூமியிலையும் சேர்த்து வைக்க கூடாதுன்றீங்க, என்ன செய்யணும், என்ன செய்யணும்? பொருளாசையை வெறுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பொருளாசை என்கிட்ட இருந்து போகணும்னா என்ன செய்யணும்? பொருளாசையோட தான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு, என்கிட்ட இருக்கு பொருளாசை இருக்கு, தெரிஞ்சிச்சு எனக்கு. சேரீ எடுக்க விதவிதமா சேரீ எடுத்து கொடுத்து ஆசைப்படுறேன், விதவிதமா செருப்பு மாட்ட ஆசைப்படுறேன், என் பிள்ளைங்களுக்கு அழகழகா ட்ரெஸ்ஸு போட ஆசைப்படுறேன், ஹை ஹைடெக் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியுது, தெரியுது இருக்கு, எனக்குள்ள பொருளாசை இருக்குன்னு தெரியுது. என் பையன் நல்லா வேலை பார்க்கணும், நிறைய சம்பளம் வாங்குற இடத்துல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், என் மருமகன் நல்லா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். தெரியுது, தெரியுது, எனக்கே தெரியுது பொருளாசை இருக்குன்னு தெரியுது. வட்டிக்கு விடுறேன், பொருளாசை இருக்குன்னு தெரியுது. ஆனா இது இந்த பொருளாசையை விரட்டணும்னா என்ன செய்யணும்? பொருளாசை என்கிட்ட இருக்குன்னு தெரியுது, இருக்கிறத விரட்ட நான் என்ன செய்யணும்? நான் எதை எடுக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, மதியீனனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு அப்படிங்கிறார். அப்படிதானே, மதியீனனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு அப்படின்றாரு. பொருளாசக்காரன கத்தர் மதியீனன் சொல்றாரு. மதியீனனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்புனா என்னது? ரெண்டு அடி அடிக்கிறதா? இல்ல, ஆவியானவருடைய போதகம். ஆவியானவருடைய போதகத்துக்கு இன்னொரு பேர் தான் பிரம்பு. பிரம்ப கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்புன்னொன்னு தூக்கி கம்ப தூக்கிட கூடாது, பிள்ளைகளை விளாச விளாச விளாசிட கூடாது. 4 அடிச்சாதான் சேட்டை சரியாகும்ட்டு போதிக்கணும் பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வேதத்தை போதிக்கணும். ஆவியானவருடைய போதகத்துக்கு இன்னொரு பேர் தான் பிரம்பு. அந்த ஆவியானவருடைய போதகம் நம்ம முதுகில பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏய் சேட்டை பண்ணுவியா, அதை விட்டுரு, இதை விட்டுரு, அப்படி அப்படி நம்மளுக்கு அப்படி தட்டி தொட்டி கொடுத்து நம்மளை அப்படி கொண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளாசை நம்மளை விட்டு போயிடும். அப்படி அப்ப வேற என்ன செய்யலாம்? ஆவியானவருடைய போதகம்னா என்ன? வேற நம்ம பொருளாசை நம்மளை விட்டு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 16:24 எடுங்க. மத்தேயு 16:24, பொருளாசை நம்மளை விட்டு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். போதும், தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு போகணும், சிலுவையின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியணும். சிலுவையின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா பாத்துக்கங்க, இந்த பொருளாசை இருக்கிற இடத்தை விட்டு போயிரும். சிலுவையை தூக்குனேன்னா பொருளாசை போயிரும். பொருளாசை உள்ள இருக்கிற வரைக்கும் நீ சிலுவையை தூக்க முடியாது. பொருளாசை போகணும்னா நான் சிலுவையை வலுக்கட்டாயமா தூக்கி தான் ஆகணும். அப்ப பொருளாசை இருக்கிற வரைக்கும் சிலுவையை விடாது. சிலுவை பொருளாசை இருக்கிற இடத்துல இருக்காது, பொருளாசை சிலுவை இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இந்த விஷயம் தான் பாத்துங்க டிஃபரெண்ட். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் ஒளியாகவே இருக்கிறார், அவர் இடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அன்புதான். அவர் கண்டித்தாலும் அன்பு, அவர் சிக்ஷித்தாலும் அன்பு, அவர் போதித்தாலும் அன்பு, அவர் நம்ம கரம் பிடித்து இழுத்தா நடத்தி சென்றாலும் அன்பு. அவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவர் அன்பாகவே இருப்பார். ஆனா பிசாசு எப்படி இருப்பானா? பொருளாசையும் இச்சையும் நிறைந்தவனா இருப்பான். இந்த பொருளாசைக்கு இன்னொரு பேர் சொல்லணும், பண ஆசைன்னு கூட வச்சுக்கலாம், பண ஆசை இச்சைன்னு கூட வச்சுக்கலாம். பண ஆசையும் இச்சையும் கலந்ததுதான் பொருளாசை பாத்துக்கங்க. அப்போ பிசாசை பார்க்கும்போது பொருளாசை உள்ளவன், ஆண்டவரை பார்க்கும்போது அன்புள்ளவர். அன்பு இருக்கிற இடத்துல பொருளாசை இருக்காது, பொருளாசை இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. ஆண்டவர்கிட்ட பொருளாசை வராது, பிசாசு கிட்ட அன்பு போகாது.
பிசாசு கிட்ட தேடினாலும் அன்பு கிடைக்காது, ஆண்டவர் கிட்ட தேடினாலும் பொருளாசை இருக்காது. தேவனையும் பிசாசையும் பிரித்து பார்க்கணும்னா இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது. அப்ப பொருளாசை நம்ம விட்டு போகணும்னா நம்ம என்ன செய்யணுமா? சிலுவையின் உபதேசத்தை கையில் எடுக்கணும். சிலுவையின் உபதேசம்னா என்ன? சிலுவையின் உபதேசம்னா என்ன? இயேசு சொன்ன எல்லா உபதேசமுமே கிட்டத்தட்ட சிலுவையின் உபதேசம் தான். எல்லா உபதேசமுமே ஒரு கணத்துல அடிச்சவனா மறுக்கணத்தை காட்டுன்றாரே, எப்படி இருக்கும்? சிலுவையின் உபதேசம், இதெல்லாம் சிலுவையின் உபதேசம். சாதாரணமான உலக மனுஷர்கள்ட்ட ஒரு கணத்தை அடிச்சு கொடுங்க, நம்மள ரெண்டு கணத்துல அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ரெண்டு கணத்துல இல்ல, நைய படைச்சிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த அந்த போதகத்துல நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு கணத்துல அடிச்சாலும் பொறுமையா சிரிச்சுக்கிட்டு இருப்போம், ரெண்டாவது கணத்துல அடிச்சாலும் பொறுமையா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இந்த சிலுவையின் போதகம், இந்த சிலுவையின் உபதேசம் நம்மளுக்குள்ள போக 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த சிங்காசனத்துல காலுக்கு மேல கால் தூக்கி போட்டு இருக்கிற அந்த பொருளாசை வெளியேறிடும், வெளியேறிடும். நான் ஆட்டோமேட்டிக்கா வெளியில ஏறிடும். உன் வஸ்திரத்தை புடுங்குறவனுக்கு அங்கேயே விட்டு கொடுன்றாரே, யாரால செய்ய முடியும்? நீ உன்னை நேசிக்கிறவனே நேசிக்கிறதுனால என்னப்பா லாபம்? உன்னை சபிக்கிறவனே நேசி, உன்னை நிந்திக்கிறவனே நேசி, இது யாரால வரும்? அப்படித்தானே? நான் உங்களை பார்த்து விரோதமா உங்ககிட்ட பேசுறாங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாலு பேர் உங்களை சூழ்ந்துகிட்டு சத்தம் போட்டு உங்ககிட்ட திட்டுறாங்க, காரி துப்புறாங்க, செருப்பை கட்டி அடிக்கிறாங்க, நீங்களாம் அப்படியா அப்படியான்னு அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அமைதியா சிரிச்சுக்கிட்டே துப்புன எச்சினிய தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களை நேசிங்க, அவங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் சிலுவையின் உபதேசத்தின்படி நான் வாழ்றேன்னு அர்த்தம். அப்படி இருக்குது பாத்தீங்களா? அதுதான் இயேசுவின் அன்பு எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்படியா, நீ செய்யறத செய்யி, வருது உனக்கு பின்னாடி கல்லு அப்படிங்கிறோம்ல, அது வேலை, அது வேற, உள்ள வேற ஒரு ஆள் இருக்குன்னு அர்த்தம். அது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இயேசு நம்மளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. எந்த ஒரு மதத்திலையும் ரத்த சாட்சி கிடையாது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த விதத்திலையும் பாருங்க, கலவரம் பண்ணிட்டு தான் செத்து போயிருப்பான். ரத்த சாட்சிகள் மட்டும் கிறிஸ்தவத்துலதான் உண்டு. அவன் அன்பினால சாகுறான், அவன் அந்த இடத்துல சமாதானத்தை உருவாக்கும்படிக்கு சாகுறேன். கிறிஸ்தவனுக்கு இருக்கிற சுபாவம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவனுக்கு உபதேசிக்கிறவர் இயேசு. இயேசுவா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் உபதேசம், சிலுவையின் உபதேசம் நம்மளுக்குள்ள போக 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? பொருளாசை நம்மளை விட்டு போயிடும். கேட்கலாம், நம்ம கேட்கலாம், நான் சபைக்கு வரேன், ஜோம் பண்றேன், ஆனா இன்னும் என்கிட்ட பொருளாசை இருக்கு அப்படின்னா பெருமையும் கூட ஒட்டிக்கிட்டு இருக்குமா இருக்கும். பெருமை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பெருமையா இருக்கலாம்? ஆவிக்குரிய பெருமையா இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான பெருமையா இருக்கலாம். என்னுடைய செல்வத்தை குறித்து எனக்கு பெருமை, என் அழக குறித்து பெருமை. வேதத்துல பார்த்தோம்னா எக்கச்சக்க பெருமை இருக்கு. அழகினாலே நீ மேட்டிமையானாய், பிசாச பிரித்து ஆண்டு சொல்றாரு. உன் பொருளின், நீ சேர்த்து வைத்த சம்பத்தினாலே நீ மேட்டிமையானாய் அப்படின்னு இருக்கு. சேர்த்து வைத்த பொருள்னால நம்மளுக்கு பெருமை வருமா? அழகுனால நம்மளுக்கு பெருமை வருமா? அப்புறம் உனக்கு ஜனத்திரள், உனக்கு உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுனால நீ பெருமையானாய் அப்படின்னு இருக்கு. நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு, நம்மளை அடிச்சா, நம்மளை யாராவது அடிச்சா அவன் சும்மா போயிட முடியாது, என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கியா அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு பெருமை வருமா? அந்த பெருமை நிமித்தம் ஒரு மேட்டுமை வருமா? பெருமையும் பெருமையா பொருளாசையா உள்ள ஆசனத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆயிரும்? மற்ற பாவங்களும் போயிரும். சிலுவையின் உபதேசம் உள்ள வரும்போது இந்த பொருளாசையும் போயிரும். அப்போ நான் இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறது அதுதான். என்ன? பொருளாசையை விரட்டணும்னா சிலுவையின் உபதேசம் உள்ள வரணும். நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறது எதுக்கு? வருகையில போக போற எதுக்கு சேர்த்து வைக்கணும்? வருகையில வருகையை நம்பாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. நாளைக்காக கவலைப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. அப்ப சேர்த்து வைக்க கூடாதா? பேங்க்ல கூட போடக்கூடாதா? அப்படிலாம் கேட்காதீங்க. தேவைக்கு சேர்த்து வச்சுக்கோங்க, அநியாயமா சேர்த்து வைக்க கூடாது. சர்ச்சை கூட வராம சேர்த்து வைக்க கூடாது. ஆண்டவர் கூட நேரத்தை கொடுக்கற கூடிய நேரத்தை விட்டுட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு கூடாது. அங்க ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடும் போது அங்க நான் வேலைக்கு போறேன்னு போயிட்டு இருக்க கூடாது. அந்த சம்பாத்தியம் நம்மளுக்கு வேண்டாம். கிறிஸ்தவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ராஜ்யத்தை மேல வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்கு போறதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பூமியோடைய ராஜ்யம் நம்மளுக்குரியதல்ல. நாளைக்காக கவலைப்படாதுன்னு சொன்ன ஆண்டவர் நாளை தினத்தை சந்திப்பாரா? எப்படி? என் பிள்ளை பிஇ படிக்க விரும்புறேன், அதுக்காக இப்பவே சேர்த்து, நாளைக்காக நீ ஏன் கவலைப்படணும்? அப்படி பிள்ளைங்களை சேர்த்து வச்சதுனாலதான் பிள்ளைங்க முட்டை மார்க் எடுத்துட்டு அலையிறாங்க, பிஇல ஃபுல்லா அரியர் வாங்கிட்டு அலையிறாங்க. கர்த்தர் பக்கத்துல விட்டு பாருங்க. கர்த்தருக்குள்ள பைபிள கொடுத்து கர்த்தருக்குள்ள நீ வளர்ந்துக்க, உபவாசம் போடு, நல்லா ஜோம் பண்ணு, நல்லா வா. ஆண்டவர் தான் உன்னை சந்திக்கணும். நான் கர்த்தருக்காக தான் வாழ போறேன், நீ கர்த்தருக்காக தான் வாழணும். நான் தேவ பலத்தாலதான் நிக்க போறேன், நீ தேவ பலத்தாலதான் நிக்கணும். இப்படி போதிச்சு சிலுவையைதான் நீ எடுக்கணும். சிலுவையை சகிக்கணும். உன்னை நேசிக்கிறவங்களை நேசிக்கணும். உன்னை வெறுக்கிறவங்களையும் நேசிக்கணும். அப்படி பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து சிலுவையின் உபதேசத்தை வீட்டுக்குள்ள வரவழைங்க. ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தரித்திரமும் அலறி அடிச்சுட்டு வெளியில போயிரும். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
வர ஆரம்பிச்சு. கிருபை நிறைந்த நல்ல தேவனாகிய ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். மனம் பதறி ஏதாவது தெரியாமல் நாங்கள் குற்றமாய் பேசியிருப்போமானால் மன்னித்து விடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கடந்து வருவீராக. எங்கள் இருதயத்தை திருப்புவீராக. எங்கள் இருதயம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்தோம், ஒத்துக்கிறோம். நாங்கள் குற்றம் செஞ்சிருக்கோம், ஒத்துக்கிறோம். இப்ப சாஷ்டாங்கமா எங்களை அர்ப்பணிச்சு நாங்கள் உங்ககிட்ட வர்றோம். எங்களை ஏத்துக்கங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தில் உங்களுடைய வருகைக்கு நேரா எங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிருங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.